हाय फ्रेंड्स, वेलकम टू रेवती कुकिंग चैनल। इनके नम्म चैनल ला रवा मैंगो केक एबी सेर देन पाकला। सूजी मैंगो केक तेवियाने इंग्रेडिएंट्स और कप वेल्ल रव और कप मैंगो पल्प इतना मामला एड़ुत्तु तोल नीक्कीट्टु अदा मिक्सी ले ग्रेंड पनी वेच्चिरुक्केन। मुक्काल कप पाउडर शुगर, काल कप मेल्टेड बटर और नाले अंजु बादाम पिस्ता कट पनी वेच्चिरुक्केन गार्निश पन्रत्तुक्कु। और स्पून वेनिला एसेंस इल्ला नम्म एलका पाउडर कूड ऐड पन्निक्कलाम। और स्पून बेकिंग पाउडर। इप्पड़ी पड़ेद पाकल और बउल मोदल नम्बर एड़कर और कप वेल रव आड पड़ा कूड़ और कप मैंगो पल्प मुक्काल कप पाउडर शुगर उ स्वीट कमिया वेणुना कुछ पाउडर शुगर कमी पड़को। कால் கப் மெல்டட் பட்டர், எல்லாம் போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் முதல்ல। இதில ½ ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இல்லனா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பேட்டர் ரொம்ப திக்கா இருக்கு, சோ நான் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் milk ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, இல்லனா ரொம்ப தண்ணி ஆயிரும் பேட்டர். இதனால mix பண்ணி நாம ஒரு 10 minutes rest பண்ணிரணும். அதுக்கு அப்புறம் நாம குக்கர்ல வச்சு பேக் பண்ணிரலாம். இப்போ இந்த கேக் பேட்டரை ஒரு 10 minutes வந்து நாம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். 10 minutes ஆயிடுச்சு, நான் பேட்டர் பார்க்கலாம். ரவை நல்லா ஊறிடுச்சு, அதனால நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மறுபடியும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி கரெக்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். இது கூட எடுத்து வச்சிருக்கிற 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இப்ப சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். நான் பேக்கிங் ட்ரேல ஆல்ரெடி பட்டர் அப்ளை பண்ணி 1 ஸ்பூன் மைதா போட்டு நான் டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதல நம்ம இப்ப பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். बेकिंग ट्रे नाम टैप पड़ा टैप पड़े नम्बर वचर बादाम पिस्ता गार्निश पड़ा ना ऑलरेडी कुकर वो 10 मिनट्स प्री हीट पड़े कुकर कुल्ला वंदे नम्म पाउडर साल्ट पोट्टु अदु मेले ओरु कप्प वंदे नम्म तिरुप्पी वेच्चिक्कणुम। वेच्चि इंद मारी प्री हीट पण्णि वेच्चिक्कलाम। वेच्चिट्टु नम्म उल्ल केक पैन नम्म अंद चिन्न कप मेले वेच्चिक्कणुम। वेच्चिट्टु अंद लिड नम्म क्लोज पण्णिक्कणुम। नींग कुकर मूडि क्लोज पण्ण मारी इरुंददुन्ना वेट पोड कूडादु, गैस्केट पोड कूडादु। போடாமல் வேறு குக்கர் மூடி மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இதை ஒரு 30 to 35 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு அப்படியே நம்ம பேக் பண்ணணும். இப்போ 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இனி கொஞ்சம் குக் ஆகணும், நாம் இனி ஒரு 8 to 10 மினிட்ஸ் மறுபடியும் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்ப மறுபடியும் ஒரு 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்ப நம்ம பார்க்கலாம் கேக் குக்க ஆயிடுச்சான்னு சொல்லி. கேக் நல்லா குக்க ஆயிடுச்சு, இப்ப நம்ம ஸ்டவ்ல இருந்து எடுத்து வெளிய வச்சு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நம்ம நல்லா கூல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டீமோல் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இந்த கேக்கை ஒரு 20 to 30 minutes நல்லா கூல் பண்ண விட்டுட்டு அப்புறம் நம்ம இந்த கேக்கை பேன்லேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் கேக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூஜி மேங்கோ கேக் ரெடி. கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.